ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா பிரெட் அல்வா. இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நம்ம ஸ்வீட் பிரெட் வந்து 7 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி கார்னர் கட் பண்ணாமல் அப்படியே வைக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரௌனாக இருக்குல்ல, அந்த கார்னரை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 7 பிரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரெட்டை டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். பிரெட்டு ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, அதனால் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா காஞ்சி நம்ம பிரெட்டு போட்டோம்னாக்கா எல்லாம் கருகிடும், அதனால் லோ ஃப்ளேம்லேயே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி கோல்டன் கலரில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பிரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு கை பொடுக்கிற சூடுக்கு வந்தோடனே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையாலேயோ இல்லை நைஃபாலேயோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து முந்திரி, திராட்சை, பாதாம் வந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் 7 ஸ்லைஸ் பிரெட்டு எடுத்திருக்கேன்ல, அதுக்கு வந்து 200 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சுகர் அவ்வளோ ஸ்வீட்னஸ் பிடிக்காதுன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பவுல் சைஸில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து சுகர் வருதோ அதே அளவுக்கு வந்து தண்ணி எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லை, பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இப்போ 2 ஏலக்காவை தட்டி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தோடனே 2 ஏலக்காவை வந்து தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பிரெட் ஸ்லைஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பும் பிரெட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்சர்வ் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பிரெட்டு, நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சின்ன கிளாஸ் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு மோட்டிவேஷன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, டேஸ்டான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ அண்ட் பாய்.